रेडीमेड सारी तक ना इतमी सारी ये मेरी सारी इत वो मुंदा सैड वो मेरी शैनिंग प्लेन को नम्बर वो फ्लिट सैपे फ्लिट सैपे अगर सैड वो एपी तक पाक रेडीमेड सारी तक नम्बर मत मूँ अलग देव पाला फर्स्ट वो मुंदा मुंदा वो अल्व के नमक वो लेंतो इं पिन पड़े इतना नम्बर शोलडर नम्बर कल मुटी की मेलो मुटी की नमुको अंदर वो नम्बर वाले पिन पड़े शोलडर कल मुटी वाई एंतुको अब मेशर पड़ी नम्बर एत इंच नम्बर मेशर पड़ी फर्स्ट अल्व रेडा अल्व पाती नम्बर शोलडर पिन पड़ी फ्रीट्स वे पिन पड़ी पल पिन पड़ी नम्बर इतने को இந்த ஃப்ளீட்ஸோட சேப்போம் அப்ப இதில இருந்து இந்த இடுப்பு சுத்தி கொண்டு வந்த சேக்கற அளவுக்கு எந்த அளவு வேணுமோ அத வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இது இரண்டாவது அளவு இந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் இது இரண்டாவது இரண்டாவது அளந்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு நம்ம இடுப்போட மொத்த சுற்றளவு எவ்வளவோ அத அளந்துக்கணும் அத அளந்தீங்கனா தான் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க முடியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மடக்கிட்டு அது வந்து சுத்தி கொண்டு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சி மறுபடியும் மடக்கி பின் பண்ணுவோம் சோ நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு தெரிஞ்சாதா நம்ம வந்து என்ன அளவுக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோ இது வந்து மூணாவது மெஷர்மென்ட் இந்த மூணு மெஷர்மென்ட்டையும் எடுத்துட்டோம்னா நம்ம அதை வச்சே நம்ம வந்து ரெடிமேட் சாரி வந்து தச்சிரலாம் வாங்க இப்டி தைக்கணும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னான சைடு வந்து பல்லு சைடு வந்து எப்படி ஃப்ளீட்ஸ் வச்சு என்ன அளவுக்கு அளவு எடுத்து தைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சில பேர் வந்து ரொம்ப சின்னதா போடுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வந்து பெருசா வைக்கிற மாதிரி போடுவாங்க நான் வந்து இதுல வந்து சின்னதா இருந்தா அழகா இருக்கும் இந்த சாரி போட்டுறோம் சோ நான் வந்து சின்னதா வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போறேன் எனக்கு இந்த பார்டர் அளவுக்கு இருந்தா போதும் ஃப்ளீட்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம் இந்த அளவு வேணுமோ அதே சைஸ்க்கு எல்லastype மடிக்குங்க கரெக்ட்டா அந்த பார்டர் அளவுக்கு வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து மடிக்குங்க இதெல்லாம் லெவல்ல தள்ளிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சிடலாம் இப்போ எனக்கு 46 இன்சஸ் இருந்தா போதும் அந்த ஹைட் சோ நான் வந்து 46 இருக்கிற மாதிரி நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சி அளந்து போறேன் இந்த ஒரு பின் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் டேப் எடுத்து 46 இன்சஸ் இருக்கிற மாதிரி லெந்த் வந்து ஃபர்ஸ்ட் அளந்துக்கலாம் எனக்கு லெந்த் வந்து 46 அளந்துட்டேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இங்க இது வரைக்கும் நமக்கு வந்து முன்னால வந்து தேவைப்படுது சோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் வெச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அப்படியே அதை வந்து பின் பண்ணிட்டே வாங்க கடைசி அந்த பின்ன வந்து எடுத்துலாம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஃப்ளீட்ஸும் இந்த சைடு இருக்க ஃப்ளீட்ஸும் வந்து ஒரே அளவா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உள்ள இருக்க ஃப்ளீட்ஸ் வந்து அளவு கம்மியா பெருசா இருந்தா கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா வச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க இங்க அளவு 45 இன்ச் அளவு மார்க் பண்ணல அதுல இருந்து இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும் நம்மள सारी कटोद मड़को இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு தையல் போடுறோம் இது எப்படி தச்சணும் பார்க்கலாம்
இந்த 1 இன்ச் போல லைட்டா மடக்கி போல அத வந்து ஃபர்ஸ்ட் தச்சுக்கலாம் தையல் எது வெளிய தெரியாத மாதிரி உள்ளே தச்சுங்க இதுமே தச்சு விடலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்போ இந்த இடத்துல பின் பண்ணுவோம் இப்போ வந்து தச்சிருக்கோம் அவ்வளவுதான் இப்போ இது தைக்கணும் இது தைக்கிறதுக்கு தையல் வெளிய தெரியாத மாதிரி தைக்கணும் இப்போ அந்த பின் எடுத்துட்டு இந்த ஒரு ஃப்ளீட்ஸ் மட்டும் இந்த பார்டருக்கு ஒரு ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டீங்கனா இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தையல் போடலாம் இப்படி போடும்போது தையல் நம்ம வந்து வெளிய தெரியாது நீட்டா இருக்கும் பேக் டைப் போடுங்க இப்போ அந்த ஃப்ளீட்ஸ்லாம் ஒண்ணா இருக்கிற மாதிரி சேர்த்து ஒரு தையல் போடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி தச்சிட்டோம்னா நம்ம சாரி கட்டும்போது 2 நிமிஷத்துல வந்து நம்ம வந்து கட்டிடலாம் அதான் இங்க இப்போ கட்டும்போது இங்க ஒரு பின் பண்ணிக்க போறோம் இங்க வந்து ஒரு பின் பண்ணிக்க போறோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹிப் கிட்ட வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டுவோம்ல அதே பிரேம் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து இந்த முந்தான மடிச்ச பகுதியில இருந்து நம்ம வந்து சுத்தி கொண்டு வந்து ஹிப் கிட்ட வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு மடக்கோம் இல்லையா அது வரைக்கும் உள்ள அளவு வந்து அளந்துக்கலாம் அது வந்து எனக்கு 40 இன்ச் வந்து அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஹிப் கிட்ட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஹிப் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து அளந்துட்டு அதிலிருந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கணும் இந்த லாஸ்ட் ஏஜ் எடுத்துக்கோங்க அங்கேருந்து 36 இன்ச் வந்து அளந்துக்கணும் எனக்கு 36 இன்ச்சஸ் இருக்கு இங்கேருந்து லாஸ்ட் ஏஜஸ்லேருந்து 36 வந்து இதுலேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத பின் பண்ணியிருக்கோம் இல்லையா மார்க் பண்ணி அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பண்ணணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சின்ன அளவு வேணால் சின்ன அளவு வச்சுக்கலாம் இல்லை பெருசாக வேணால் பெருசாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதுலேருந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும் கரெக்டாக நான் இந்த இடத்துக்கு பிடிச்சிக்கேன் பிடிச்சிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நான் ஃப்ளீட்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பின் வந்தோம் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பின் எடுத்து கரெக்டாக இந்த மடிச்சு இடத்துலாம் சரி பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சதெல்லாம் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா ஃப்ளீட்ஸும் சேர்த்து பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸையும் வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கேயும் வந்து இப்போ ஒரு பின் பண்ண போகிறோம் இப்போ பின் பண்ணி முடிச்சாச்சு இப்போ கரெக்டாக இங்கேருந்து இந்த எட்ஜஸ் வரைக்கும் ஒரு டைம் போடலாம் நீட்டாக இருந்து நம்ம கால் வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்தது இவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது இப்போ நான் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கேன் இந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு வந்து
ஆனா வந்து உள்ள வந்து பின் பண்ணிடுவேன் சோ இந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுவேன் இந்த பீட்ஸ் வந்து ஒரே மாதிரி இங்க இங்க வந்து அச்ச மாதிரி இங்க வச்சோம்னா பாக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி அயன் பண்ண மாதிரி இருக்கும் சோ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு விட்டு இந்த மாதிரி வந்து பண்ணப் போறோம் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா அழகா இருக்கும் கீழ வரைக்கும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு இங்க தையல அப்படியே போட்டுடலாம் அவ்வளவுதான் இப்ப சாரி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கட்டும்போது இத வந்து அப்படியே எடுத்து இப்படி மடக்கி பின் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் வந்து நீங்க தலி தலி வச்சி தைக்கும் போது உங்களுக்கு பார்க்கிறதுக்கும் இந்த பீட்ஸ் வந்து அழகா தெரியும் கடைசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து வியர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பல்லு சைடு அது வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா வியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் थैंक यू